ஹே ஹலோ வெல்கம் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ராகவ், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ட்ரிப்-o-pedia MAX. இன்னைக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் குவைத்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபைவ் டேஸ் ட்ரிப் பிளான். அவங்க ஜார்ஜியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக காட்டுறேன். நீங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ட்ரிப்புக்கான டீட்டெயில்ஸ் பற்றி. இந்த ட்ரிப்பை வந்து நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம்மரி மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டே ஃபுல்லாக ட்ரிபிலிசி சுற்றுறோம், செகண்ட் டே குதாவரி போகிறோம், தேர்ட் டே குத்தைசி போகிறோம், ஃபோர்த் டே இப்போ துமி, அண்ட் ஃபிஃப்த் டே பேக் டு ட்ரிபிலிசி. நீங்கள் இப்போ மிடில் ஈஸ்டில் எங்கேயாவது கண்ட்ரியில் இருக்கீங்க, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி எங்கேயாவது இருக்கீங்க, லைக் துபாய், கத்தார், குவைத் எங்கேயாவது இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து விசா மோஸ்ட்டாக வந்து பிரச்சனையே இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களோட ரெசிடென்ட் கார்டு அதை வச்சு நீங்கள் விசா வாங்கிக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஒரு ஈஸியான ட்ராவலாக தான் இருக்கும். மேபி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து சவுதி ஆர் துபாய் அங்கேருந்து இங்கே வந்துட முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமியான ஒரு கண்ட்ரி ஜார்ஜியா, நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு, நேச்சுரல் சீனரிஸை பார்க்குறதுக்கு, இந்த ஸ்ப்ரிங் சீசன் நல்ல ஒரு சீசன். நானே ரொம்ப பேசி போர்டிக்கு பிறந்தவங்கள நம்ம ட்ரிப்பை போய் ஃபுல்லாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே ஒன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ட்ரிபிலிசியோட சென்ட்ரல் பிளேஸில் இருக்கோம். சென்ட்ரல் பிளேஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பரி அப்படிங்கிற இடம் இருக்குது. அங்கேருந்து நம்ம ஒரு கேபிள் கார் எடுத்துகிட்டு மேலே போகிறோம். மேலேனா கொஞ்சம் அப்படியே ட்ரிபிலிசியோட ஃபுல் வியூவும் பார்க்குற மாதிரியான இடம், மதர் ஆஃப் ஜார்ஜியா, அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், நரிக்லா ஃபோர்ட்ரஸ் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு பொட்டானிக்கல் கார்டன் உள்ள சுற்ற போகிறோம். உள்ளே சுற்றிட்டு நம்ம எங்கெங்கெல்லாம் ட்ரிபிலிசியில் கவர் பண்ண முடியுமோ எல்லாமே கவர் பண்ணிவிட்டு டாஸ்மிந்தா பார்க் போனோம். டாஸ்மிந்தா பார்க்லேருந்து மேலே ஒரு சிட்டி வியூ, அதை பார்த்துட்டு அப்படியே நைட்டு மார்ஜானிஷ்வில்லி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஒரு நைட் வாக் மாதிரி போனோம். அங்கே ஃபுல்லாகவே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் நிறைய இருக்குமான்னு தெரியல. நிறைய சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய பார்த்துருக்கேன்னா, லைக் இந்த இந்தோனேஷியா, கொரியா அந்த மாதிரி சைடில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்ஸுன்றது அவ்வளோ பெருசாக ஒரு ஃபேமஸ் இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ் நிறைய இருக்குது, லைக் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது. ட்ரிபிலிசியோட நைட் லைஃப்பை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இங்கே வரலாம், நல்லாவே இருக்கும். Thanks for watching, guys.